இன்றைய தலைப்பு செய்திகள். அதானி குறித்த விவாதத்தை தவிர்க்கவே மோடி முயற்சிப்பார். ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மொழிவாரி சிறுபான்மை மாணவர்களுக்கு தமிழ் தேர்விலிருந்து மேலும் ஓராண்டு விலக்கு, உச்சநீதிமன்றம் உத்தரவு. கிறிஸ்தவ மத தலைவரான போப் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வர உள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் HAL நிறுவனம் 1000 ஹெலிகாப்டர்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. பல்வேறு தொழில் நிறுவனங்களின் வரிசையில் டெல் நிறுவனமும் 6000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதானி குழுமத்திற்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்து வருவதாக காங்கிரஸ் கட்சி நேற்று நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டது. அலகாபாத் உயர்நீதிமன்றம், கர்நாடகா உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய கூடுதல் நீதிபதிகளை மத்திய அரசு நியமித்துள்ளது. தமிழக செய்திகள். OPS தரப்பு வேட்பாளர் திடீர் வாபஸ். எடப்பாடி பழனிசாமி அணிக்கு இரட்டை இலை சின்னம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டக்கல்லூரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் உட்பட நூலக பணிகளில் 35 காலிப்பணி இடங்கள். TNPSC அறிவிப்பு. பருவம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஹெக்டருக்கு ₹20,000 நிவாரணம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் விரைவு விமான நிலையம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் தாமதமில்லாமல் போய் சேர வேண்டும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். திமுகவில் 40 நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல் வெளியீடு. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் பிழையை திருத்த அவகாசம். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் CBI கோரிக்கை. ஆன்லைன் சூதாட்டத்தினால் பணத்தினை இழந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். உலக செய்திகள். துருக்கி சிரியா நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை 10,000 உயர்வு. கராச்சியில் பிப்ரவரி 1 முதல் பெண்களுக்கான இளஞ்சிவப்பு பேருந்து சேவையை தொடங்க பாகிஸ்தான் அரசு ஏற்கனவே முடிவு செய்திருந்தது. இந்த நிலையில் இந்த வாரத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. துருக்கி மற்றும் சிரியா பகுதியில் இந்திய நேரப்படி நேற்று மாலை 4.6 அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 7.5 பதிவாகியுள்ளது. விளையாட்டு செய்திகள். இந்தியாவில் முதன்முறையாக நடைபெறவுள்ள மகளிர் IPL வரும் மார்ச் 4 தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய அணிக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாகிஸ்தான் முன்னாள் வீரரான ஜாவேத் மியாந்தத் வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய பாரா வாலிபால் போட்டி. ராஜஸ்தான் அணி முதலிடம், கர்நாடக மாநிலம் அணி 2 இடமும், தமிழ்நாடு மற்றும் ஹரியானா அணிகள் 3 இடமும் பிடித்தன. அஸ்வின் பந்து வீச்சை எதிர்கொள்வது சவாலாக இருக்கும் என்று ஆஸ்திரேலிய தொடக்க ஆட்டக்காரர் கவாஜா கூறியுள்ளார்.